டெல்லியில் அருண் ஜெட்லி மைதானத்தில் வேர்ல்டு கப் மேட்சஸ் அப்போ இடையில அந்த லேசர் லைட் ஷோ பண்றாங்க. இந்த லேசர் லைட் ஷோவை பத்தி மேக்ஸ்வெல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப மோசமான ஐடியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதில் கொடுக்குற வகையில அதே ஆஸ்திரேலியன் டீமோட டேவிட் ஆர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல என்ன நினைச்சுன்னா, மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி லேசர் லைட் ஷோ இல்லை ஒட்டுமொத்த லைட்டையுமே அணைச்சிட்டு லேசர் லைட்டை போட்டுட்டு திரும்ப ஆன் பண்றப்போ, ஒட்டுமொத்த லைட்டையும் ஆன் பண்றப்போ சரியா கண் பார்வை திரும்ப வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது, அதனால என்னால கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பிக் பாஸ் லீக்லயுமே இதே மாதிரி பண்ணிருக்காங்க, அப்பவுமே எனக்கு இதே பிரச்சனை தான் இருந்துச்சு, தலைவலிலாம் வந்துருச்சு எனக்கு, அதுதான் இங்கேயும் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா, இந்த லேசர் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா, இது ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கலாம், பட் பிளேயர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மோசமான விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதிலாக தான் டேவிட் வார்னர், ஸோ ஃபேன்ஸுக்காக தான் எல்லாமே, ஃபேன்ஸ் கொடுக்குற சப்போர்ட்ல தான் நாம இந்த கிரிக்கெட்டை நல்லாவே ஆட முடியுது, அதனால அந்த லேசர் லைட்ஸோ நானும் என்ஜாய் பண்றேன், ஃபேன்ஸும் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு வந்து டேவிட் வார்னர் பதில் கொடுத்திருந்தாரு.